Dear students, happy morning one and all. Now social studies revisions for October monthly test. Class 3rd standard, lesson number 6, topic our national symbols. So already namma lesson la paathadha dhaan, once revise pandrom. Read the clues and write the answers on the blanks. Clue, first clue. Clue A, this flower grew in water. Clue B, it is mostly pink in color. Which flower? Lotus. L-O-T-U-S, lotus. So pink color and grew water. So this is main key answer. Next, second question is clue A. This bird is very colorful. Second clue, the female bird is called peahen. So what is bird? Peacock. P-E-A-C-O-C-K, peacock. Third one, clue A, this animal has stripe on its body. Clue B, its young one is called cub. So, அதனோட animal வந்து குட்டி என்ன சொல்லுவோம் எங் ஒன்று கர்ப் அப்படி சொல்லுவோம். அதனோட பாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைப்ஸ், அதாவது வரி வரியாக அந்த கூடுகள் விழுந்திருக்கும். ஸோ அந்த அனிமல் நேம் என்ன? டைகர், T-I-G-E-R, டைகர். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹூ ஆம் ஐ, அந்த மாதிரி கொஷின்ஸ், டைப் ஆஃப் கொஷின்ஸ் இது. க்ளூ கொடுத்துருக்காங்க, நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர்ஸ். ஹார்ட்வேர்ஸ் ஆல்ரெடி மேக் பண்ணியாச்சு. ஸோ ஒன்ஸ் அகெயின், கண்ட்ரி, C-O-U-N-T-R-Y, கண்ட்ரி. சிம்பிள்ஸ், S-Y-M-B-O-L-S, சிம்பிள்ஸ். கல்ச்சர், C-U-L-T-R-T-U-R-E, கல்ச்சர். நெக்ஸ்ட், நேஷ்னல் ஃப்ளாக், N-A-T-I-O-N-A-L, நேஷ்னல் ஃப்ளாக், F-L-A-G, நேஷ்னல் ஃப்ளாக். அண்ட் நேஷ்னல் அனிமல், அண்ட் நேஷ்னல் எம்பலம், நேஷ்னல் ஆந்தம், நேஷ்னல் போர்ட் அண்ட் ஃப்ளார். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் யூ கேன் ரீட் வெல். நெக்ஸ்ட் ஒன், ட்ரை கலர். நேஷ்னல் ஃப்ளாக் ட்ரை கலர், T-R-I-C-O-L-O-U-R, ட்ரை கலர். அண்ட் ரெக்டாங்குலர் ஷேப், ஸோ ஈக்குவல் பேண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் கலர். அண்ட் சஃப்ரான், பிரேவரி. சஃப்ரான் வந்து பிரேவரி, தைரியத்தை குறிக்கும், ஸ்ட்ரென்த். ஸோ ஒயிட் இஸ் ட்ரூத், பீஸ்ஃபுல்லாக இருக்கும். க்ரீன் இஸ் ப்ராஸ்பரஸ்டி, நம்மளுடைய ப்ராஸ்பரஸ்டி, அதாவது நம்மளோட வளர்ச்சியை குறிக்கும். ஓகே, திஸ் இஸ் ஹார்ட் போர்ஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன், அசோக சக்ரா. அசோக சக்ரா, திஸ் 24 ஸ்போக்ஸ். ஓகே, நேவி ப்ளூ, அதாவது வீல் பார்த்தீங்கன்னா, அந்த சக்கரத்தோட வீல் பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ கலர். சென்ட்ரா அசோக சக்ரா இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். ஃபில்லிங் த பிளாங்க்ஸில் டூ ஆர் ஃபோர் செக் பாயிண்ட் மாதிரி. ஃபஸ்ட் கொஷின், த டேஷ் இஸ் ரெக்டாங்குலர் ஷேப். ரெக்டாங்குலர் ஷேப்பில் என்ன இருக்கும்? ட்ரை கலர் ஆர் நேஷ்னல் ஃப்ளாக், எனி ஒன். ஓகே, நேஷ்னல் ஃப்ளாக், N-A-T-I-O-N-A-L, F-L-A-G, நேஷ்னல் ஃப்ளாக் ஆர் ட்ரை கலர். செகண்ட் கொஷின், த அசோக சக்ரா இஸ் நேவி ப்ளூ இன் கலர், டேஷ் இன் கலர் நேவி ப்ளூ, N-A-V-Y-B-L-U-E, நேவி ப்ளூ இன் கலர், அசோக சக்ரா நேவி ப்ளூ கலர். தேர்ட் ஒன், தெர் ஆர் டேஷ் லைன்ஸ் இன் அவர் நேஷ்னல் எம்பலம், ஃபோர், F-O-U-R, ஃபோர், ஃபோர் எம்பலம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் கொஷின்ஸ், ஜனகன மன இஸ் அவர் நேஷ்னல் டேஷ் ஆந்தம், A-N-T-H-E-M, நேஷ்னல் ஆந்தம். செகண்ட் ஒன் பார்ட்டு, டிக் த டிக் அண்ட் கரெக்ட் ஆன்சர், அதாவது சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபஸ்ட் ஒன், த கலர்ஸ் இன் அவர் நேஷ்னல் ஃப்ளாக் ஆர் சஃப்ரான் ஒயிட் அண்ட் டேஷ். வாட் கலர் லாஸ்ட் ஒன்? க்ரீன் கலர், G-R-E-E-N, க்ரீன் கலர். நெக்ஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின், த அசோக சக்ரா ஹாஸ் ஹவு மெனி? 24 ஸ்போக்ஸ், S-P-O-K-E-S, 24 ஸ்போக்ஸ். தேர்ட் ஒன்று, தேர்ட் கொஷின், த லைன்ஸ் இன் அவர் நேஷ்னல் எம்எல்எம் ஸ்டாண்ட் ஃபார் பவர் அண்ட் கரேஜ். கரேஜ்னா தைரியம், C-O-U-R-U-R-A-G-E, கரேஜ். நெக்ஸ்ட் ஒன்று, ஃபோர்த் கொஷின், அவர் நேஷ்னல் ஆந்தம் வாஸ் ரிட்டன் பை ரவீந்திரநாத் தாகூர், R-A-B-I-N-D-R-A-N-A-T-H, ரவீந்திரநாத் தாகூர், T-A-G-O-R-E, ரவீந்திரநாத் தாகூர். ஃபிஃப்த் கொஷின், த டைகர்ஸ் இன் இந்தியா ஆர் ப்ரொடெக்ட் அண்டர் ப்ராஜெக்ட் டைகர், P-R-O-J-E-C-T, ப்ராஜெக்ட் டைகர், T-I-G-E-R, டைகர், ப்ராஜெக்ட் டைகர். நெக்ஸ்ட், மேட்ச் த ஃபாலோயிங், நேஷ்னல் ஃப்ளாக். நேஷ்னல் ஃப்ளாக் என்னன்னு சொல்லுவோம்? ட்ரை கலர்,
This is the first one. Okay. First one. Second one, national animal. Animal name and a national animal name, tiger. This is second one, tiger. Royal, that is Royal Bengal tiger. Third one, national bird, peacock. Peacock. P-E-A-C-O-C-K. Peacock. National flower, lotus. Fourth one, L-O-T-U-S, lotus. So you can read match the following. Next one, answer the questions. First question, write three rules that we must follow with regard to our national flag. Number, rules and regulation, flag vandu hoist pannumbodhu enna enna follow pannuvom appdin kekkranga. Inga paarunga answers la irukke enna first rules solluvom. First one pathina enna rules la solluvom adu first rules. This is first rules and regulation. The rules we must follow regard our national flag as follows. First rules, the saffron band must always be on top. நம்ம டாப் பேண்ட் போட்டிருக்கணும். செகண்ட் ஒன், த ஃப்ளாக்ஸ் ஷுட் நாட் பி கெப்ட் ஆன் த கிரவுண்டு. கிரவுண்டில் வைக்கக்கூடாது, கீழே வைக்கக்கூடாது. நெக்ஸ்ட், கிரவுண்ட் அதே தரையிலே வைக்கக்கூடாது ஃப்ளாகு. த டோன் ஆர் டர்ட்டி ஃப்ளாக் மஸ்ட் நெவர் பி ஹாய்ஸ்டட். அதாவது வந்து டர்ட்டி ஃப்ளாக், அழுக்கான ஒரு ஃப்ளாக் வந்து ஹாய்ஸ் பண்ணக்கூடாது, ஃப்ளாக் ஏற்றக்கூடாது. த ஃப்ளாக் மஸ்ட் ஆல்வேஸ் பி கேரிட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஏ ப்ரொசிஷன். அப்புறம் ஃப்ளாக் வந்து ஹாய்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும், கேரி வி ஆல்வேஸ் கேரிட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஏ ப்ரொசிஷன். அதாவது இன் ஃப்ரண்ட், அதுக்கு முன்னாடி வந்து எழுந்துட்டு கையில் நின்றுட்டுருக்கணும். நெக்ஸ்ட், த ஃப்ளாக் மஸ்ட் ஆல்வேஸ் பி கேரிட் ஓவர் த ரைட் ஷோல்டர். ரைட் ஷோல்டர், ரைட் சைட்னா ரைட் சைட், அதாவது ரைட் வலது பக்கம், அது பக்கம் தான் இருக்கணும். அக்செப்ட் எனி த்ரீ ஆஃப் திஸ், ஏதாவது ஒரு த்ரீ மட்டும் இந்த பாயிண்ட்ஸ் எழுதுனா போதும் உங்களுக்கு. ஃபஸ்ட் கொஷின், திஸ் இஸ் ஆன்சர். செகண்ட் கொஷின்ஸ், வாட் த செகண்ட் கொஷின்ஸ், செகண்ட் கொஷின்ஸ், வாட் டஸ் த பேஸ் ஆஃப் நேஷ்னல் எம்பலம் ஹாவ். செகண்ட் கொஷின், வாட் டஸ் த பேஸ் ஆஃப் எஸ் ஆஃப் த நேஷ்னல் எம்பலம் ஹாவ். ஸோ ஃபஸ்ட் செகண்ட் கொஷின் வாட் ஆன்சர், கேன் ரீட் திஸ் ஆன்சர். செகண்ட் கொஷின்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, This base of the national emblem has an elephant, horse, lion, bullock and separated wheel. Okay, அதாவது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, base of the national emblem, elephant, horse, lion, bull and separated of the wheel. This is only base of the emblem. அதாவது யானை, குதிரை, சிங்கம், அந்த புல்னா காளை, காளை மாடு வண்டி இழுக்கும் இல்லையா, அந்த காளை மாடு. ஸோ அதுதான் வந்து செப்பரேட்டாக வீல் தெரியும். ஸோ இது இதுதான் வந்து ஒரு பேஸ், அடிப்படை, அந்த நேஷ்னல் எம்பலத்துடைய அடிப்படை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஷின்ஸ். தேர்ட் கொஷின்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க, ஹவு வில் யூ ஷோ ரெஸ்பெக்ட் டு அவர் நேஷ்னல் ஆந்தம். எப்படி வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும், நம்ம எப்படி காமிச்சுக்கிட்டோம், நம்மளோட மரியாதை எப்படி செலுத்துவோம், நம்ம ஃப்ளாகுக்கு எப்படி ஹாய்ஸ் பண்ணுவோம். So, third question, we will show respect to our national anthem by doing the following. First one, learn the song and sing it properly. பாட்டு பாடுவோம் ப்ராப்பராக. Second one, stand at attention when it is being sung. அதாவது வந்து attention positionல நின்று பாடுவோம். Third one, not talk or move when it is being sung. அதாவது வந்து பாடும்போது மரியாதை கொடுக்கும்போது பேசக்கூடாது, மூவ் பண்ணக்கூடாது, பேச விட்டு. Fourth one, என்ன சொல்லியிருக்காங்க, Peacock and lotus have been used a lot in our art and culture. இப்போ நிறைய பார்த்திங்கன்னா கல்ச்சர்ஸில் லோட்டஸ் ஃப்ளவரும் பீகாக் மயிலும் தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. ஓகே, ஃபோர்த் கொஷின்ஸ், அதான் ஃபோர் கொஷின்ஸ் முடிஞ்சிச்சிங்களா. ஸோ லாஸ்ட் ஒன் என்ன கேட்குறாங்க, விச் சிம்பிள்ஸ் ஹவ் பீன் யூஸ்ட் எ லாட் ஆஃப் இன் அவர் அண்ட் ஆர்ட் அண்ட் கல்ச்சர். இப்போ அதான் ஃபோர்த் கொஷின் நம்ம படிச்சுது. என்ன ஃபோர்த் கொஷின் படித்தோம், அதான் பீகாக், பீகாக் பார்த்து பாருங்க, பீகாக் அண்ட் லோட்டஸ் ஹாவ் பீன் யூஸ் லாட் ஆஃப் இன் அவர் ஆர்ட் அண்ட் கிளைமேட். தட் இஸ் ஒன்லி ஃபோர்த்து. ஓகே, நெக்ஸ்ட்டு டூ அண்ட் லோன். அதில் பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாங்கன்னா, நேஷ்னல் ஃப்ரூட்டு, அதாவது இது மாறி இருக்கு இல்லையா, மேங்கோ, எம்ஏஎன் ஜிஓ மேங்கோ, லெட்டர்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கு, அதனால நீங்கள் கரெக்ட் ஆர்டரில் ரைட் பண்ணணும். செகண்ட் ஒன், நேஷ்னல் ரிவர் கங்கா, ஜிஏஎன் ஜிஏ கங்கா, நேஷ்னல் ட்ரீ பேனியன், நேஷ்னல் கரன்சி ருபி. So you can read well and memory yourself. Thank you. Thank you, students.